நீட் தேர்வில் குளறுபடி புகார் எழுந்துள்ளதால் அனைத்து மாணவர்களும் மறுதேர்வு எழுத வேண்டும் என உத்தரவிட முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கடந்த மாதம் வெளியான நீட் தேர்வு முடிவுகளை ரத்து செய்யவும் முடியாது என உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. நீட் மறுதேர்வை நடத்த உத்தரவிட முடியாது என உச்சநீதிமன்றம் தற்போது தெரிவித்திருக்கிறது. கடந்த மாதம் வெளியான நீட் தேர்வு முடிவுகளை ரத்து செய்யவும் முடியாது என உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம் வழங்க கேட்கலாம். மகாலிங்கம் வணக்கம். இது குறித்தான விவரங்கள். வணக்கம். நீட் தேர்வை தற்பொழுது குளறுபடி சம்பந்தமான 40 மேற்பட்ட வழக்குகளை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு விசாரித்து வருகிறது. அதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது வினாத்தாள் கசிவு, முறைகேடு ஆகிய விவகாரங்களில் ஒட்டுமொத்த மாணவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை உறுதி செய்தால் மட்டும்தான் நீட் தேர்வு மறுதேர்வுக்கு உத்தரவிட முடியும் என்று தற்பொழுது சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் கடந்த மாதம் வெளியான நீட் தேர்வு முடிவுகளை ரத்து செய்ய வேண்டும் என்றும் மனுதாரர்களில் ஒரு சிலர் வலியுறுத்தி வருகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு காரணத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். வினாத்தாள் கசிந்திருக்கிறது, எனவே பல மாநிலங்களில் இந்த வினாத்தாள் கசிவு என்பது நடந்திருக்கும் என்ற சந்தேகத்தை கிளப்பியிருக்கிறார்கள். ஆனால் நீதிமன்றம் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள், வினாத்தாள் கசிவால் ஒட்டுமொத்த மாணவர்களும் பாதிக்கப்பட்டது உறுதியானால் மட்டுமே மறுதேர்வுக்கு உத்தரவிட முடியும் என்று நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. கடந்த மாதம் வெளியான நீட் தேர்வு முடிவுகளை ரத்து செய்ய முடியாது என்றும் நீதிபதிகள் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து வாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இப்போதைய வரைக்கும் நடந்த வாதங்களை வைத்து பார்க்கும் பொழுது மறுதேர்வு நடத்த உச்சநீதிமன்றம் முடியாது என்ற ஒரு நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அடுத்தடுத்த கட்ட வாதங்கள் எப்படி போகிறது என்பதை பொறுத்தும், எது மாதிரியான ஆதாரங்கள் முன்வைக்கப்படுகிறது என்பதை பொறுத்தும் இந்த வழக்கினுடைய போக்கு இருக்கும் என எதிர்பார்க்கலாம்.